Hi friends, welcome to Concur's Indian News Analysis dated 14 September 20. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் இஸ் ரெடியூசிங் இந்தியாஸ் கேன்சர் பர்டன் அப்படிங்கிற ஆர்டிகல். சரி, இந்த ஆர்டிகல்ல என்ன பேசியிருக்காங்கன்னா, இந்தியால எவ்வளவு கேசஸ் இருக்கு, இந்த கேன்சர் பர்டனை நம்ம ரெடியூஸ் பண்றதுக்கு என்னென்ன மாதிரியான மெத்தட்ஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த ஆர்டிகல் பேசியிருக்காங்க. இந்த ஆர்டிகல் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஐசிஎம்ஆரோட நேஷனல் சென்டர் ஃபார் டிசீஸ் இன்ஃபர்மேட்டிக்ஸ் அண்ட் ரிசர்ச்சோட நேஷனல் கேன்சர் ரிஜிஸ்டர் ப்ரோக்ராமோட ரிப்போர்ட் August 2020 அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ரிப்போர்ட் பிரகாரம் இந்தியால இருக்கக்கூடிய மொத்த கேன்சர் டிசீசஸ் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா 13.9 லேக். இந்தியால இது கம்ப்ளீட்டா ஸ்டெடியா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2017 வந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 1990ல இருந்து 2016 வரைக்கும் இந்தியால கேன்சர் டிசீஸ்னால அஃபெக்ட் ஆகக்கூடிய நம்பர் ஆஃப் பீப்புள் ஹாவ் இன்க்ரீஸ் கிட்டத்தட்ட 2.6 டைம்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அதே மாதிரி கேன்சர்னால இறக்குறவங்களோட விகிதமும் 2 மடங்கு ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுலயுமே இந்த இருக்கக்கூடிய மொத்த 13.9 லேக் கேசஸ்ல 2/3 ஆஃப் தி கேஸ் வந்துட்டு கடைசி ஸ்டேஜ்ல தான் வந்துட்டு தனக்கு கேன்சர் இருக்கு அப்படிங்கறதே கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கேன்சர் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரியான இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் ஒரு மனுஷனுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உயிரே போகக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் வரும். இன்னொன்னு சொசைட்டில வந்துட்டு ஸ்டிக்மடைசேஷன், கேன்சர் இருக்கா, ஒருவேளை இது ஸ்ப்ரெட் ஆகுமா, பிளட் டிரான்ஸ்மிஷன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் நிறைய சோசியல் ஸ்டிக்மடைசேஷன் இருக்கு. தேர்ட் இது, இதை கியூர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா எக்கனாமிக் காஸ்ட் இஸ் ஆல்சோ ஹை அப்படிங்கிற மாதிரி. இந்தியாவில் மென் அண்ட் விமன் இவங்க ரெண்டு பேருக்குமே கேன்சர் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இதுல மென்னுக்கு என்ன மாதிரியான கேன்சர், என்ன டைப் ஆஃப் கேன்சர் ஜாஸ்தி வருதுனா லங் கேன்சர், ஓரல் கேவிட்டி, ஸ்டொமக், ஈசோஃபேகஸ்ல தான் கேன்சர் வருது. இதே விமன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர், சர்விக்ஸ் கேன்சர், ஓவரியில கேன்சர், கேல் பிளாடர் கேன்சர்னு இந்த மாதிரியான கேன்சர் தான் நிறைய இருக்கு. அப்ப இந்த மாதிரியான கேன்சர்ஸ் வர்றதுக்கான ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில முக்காவாசி பேர் வந்து டொபேக்கோ தான் மேக்ஸிமம் காஸ் பண்ணுது இந்த கேன்சர். 27% ஆஃப் தி கேன்சர் கேசஸ் டொபேக்கோனால மட்டுமே வருது. தி செகண்ட் திங் ஆல்கோஹால் யூஸ், தி தேர்ட் திங் இன்அப்ரோப்ரியேட் டயட், பிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியா இருந்ததுன்னா, ஒபீஸா இருக்காங்கன்னா, பொல்யூஷன்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஃபேக்டர்ஸ்னாலதான் கேன்சர் அப்படிங்கிற ஒரு டிசீஸே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வந்துட்டு இட் இஸ் அன் அவாய்டபிள் ரிஸ்க் தான். இதை நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்தியாவில இருக்கக்கூடிய கேன்சர் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் வந்துட்டு கிட்டத்தட்ட 13 லேக்ஸுக்கு மேலே கேன்சர் கேசஸ் இருக்கு. இப்போ நம்மளோட அப்ஜெக்டிவ் வந்துட்டு இந்த கேன்சரை ரெடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறது. கேன்சரை ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னா இவ் ரெண்டு விதமான இருக்கு. ஒன்று கேன்சர் வந்தவங்கள ட்ரீட் பண்ணுறது மூலியம், அதில் இன்வெஸ்ட்மெண்ட், ஹாஸ்பிட்டல், அதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வரது மூலியமா ரெடியூஸ் பண்ணலாம். செகண்ட், இந்த கேன்சரே வராமல் தடுக்கிறது. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக நீங்கள் என்ன தான் வந்துட்டு மைண்டில் வச்சுக்கணும்னா, ஒரு டிசீஸ் இருக்குன்னா அது எவ்வளோத்துக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸ் மூலியமா ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டருக்கான ஒரு கைண்ட் ஆஃப் எசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே தான் இந்த ஆர்டிக்கலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த கேன்சரை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒன்று கேன்சர் வந்தவங்களை இறக்க விடாமல் இருக்கணுங்கிறதுக்காக கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல நீங்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் எவ்வளோ காலத்துக்கு தான் இந்த மாதிரி கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க? அப்போ எக்கனாமிக்கலாக இது ஒரு வயபிளான ஆப்ஷன் கிடையாது. தி செகண்ட் இஸ் ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ அப்போ நம்மளோட ஃபோக்கஸ் ஏரியா எதுதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரிவென்ட் பண்ணும் அப்படிங்கிறத. என்ன ஃபர்ஸ்ட் ரிஸ்க், என்னென்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ்னால ரிஸ்க் இருக்குன்னு பார்த்தோம்ல. ஸோ ரிஸ்கை ரெடியூஸ் பண்ணணும். லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ்ல தான் 2/3 ஆஃப் த கேசஸ் இருக்குன்னு பார்த்தோம். அப்போ இயர்லியா டிடெக்ட் பண்ணும். பிளஸ் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் பாலிசிஸ் சொல்யூஷன்ஸ் வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேசியிருந்தாங்க. ரிஸ்க் ரிடக்ஷன் அப்படின்னு வரும்போது கேன்சர் அக்கரன்ஸ் வந்துட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆன இன்டர்ப்ளே, அதாவது யாருக்கு வருதோ அவங்களுக்கு எதுதான் டிட்டர்மைன் பண்ணுதுன்னா என்விரான்மெண்ட் தான் வந்துட்டு அவங்கள டிட்டர்மைன் பண்ணுது. லங் கேன்சர் வந்துட்டு மென்னுக்கு வருதுன்னா அவர் ஸ்மோக் பண்றாரு, ஆனா அவங்க ஒய்ஃபுக்கும் வருதுன்னா பிகாஸ் ஆஃப் தி பேசிவ் ஸ்மோக்கர் அவங்க ஸ்மோக் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அப்போ ஹோஸ்ட் எந்த என்விரான்மெண்ட்ல இருக்காங்க அப்படின்னு, அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலா நம்ம டிராப் டவுன் பண்ணி இவருக்கு கேன்சர் வருமா இவருக்கு கேன்சர் வருமாங்கிறத நம்மளால ஏர்லியா ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் டிஃபிகல்ட் டு ப்ரிடிக்ட் at an individual level. அப்ப அதுக்காக தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்யூனிட்டி எம்பவர்மெண்ட் அப்படின்னு ஒன்னு கொண்டு வருவோம் சொல்றாங்க. ஸோ கம்யூனிட்டி எம்பவர்மெண்ட் கொண்டு வரதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை அந்த கம்யூனிட்டிங்கிறது அந்த டோட்டல் பாப்புலேஷனையும் நம்ம எம்பவர் பண்ணிட்டோம்னா 50-60% ஆஃப் தி கேசஸ் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். பிளஸ் என்னென்ன மாதிரியான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், டொபேக்கோ யூஸ், ஆல்கஹால் யூஸ், பொல்யூஷன், இது எல்லாத்துக்கும் மேல நம்ம எவ்வளவுக்கு அழகா டேக்கிள் பண்றோமோ அதனால இருக்கக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸையும்
எஃபெக்டிவா டேக்கிள் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஒரு கம்யூனிட்டியை எம்பவர் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரு மல்டி செக்டாரல் அப்ரோச் வேணும். கவர்மெண்ட்டோ இண்டிவிஜுவலோ மட்டும் நினைச்சா போதாது, கவர்மெண்ட் பிரைவேட்டா பிராக்டிஸ் பண்ணக்கூடிய அபிஷியல்ஸ், தட் இஸ் டாக்டர்ஸ், சிவில் சொசைட்டில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த கம்யூனிட்டியை எம்பவர் பண்ணும். அப்ப ஒரு கம்யூனிட்டியை எம்பவர் பண்ணணும்னா என்ன ஷேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹெல்த்தை பத்தி ஒரு லிட்ரஸி கொடுக்கணும். உங்க உடம்புனா எப்படி, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், அதுக்கு எது எடுத்துக்கும் எது எடுத்துக்காது, எது அதுக்கு கஷ்டமா இருக்கும், எதனால என்ன மாதிரி டிசீஸ் வரும் அப்படிங்கிற பத்தி ஹெல்த்ல ஒரு கம்ப்ளீட்டான லிட்ரஸியை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம், ஆனா என்ன மாதிரியான இதுன்னு வந்துட்டு நமக்கு இப்பயுமே ரொம்ப பேருக்கு கிளாரிட்டியா தெரியாது. இந்த செகண்ட் திங், பிஹேவியர்ஸ்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரும். அதாவது என்விரான்மெண்ட் கிளீனா வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்வச் பாரத் மிஷன் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வரதுக்கான ரீசன் இல்லை. நியூட்ரிஷன் இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக போஷன் அபியான், இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் கொண்டு வரும். இதனால தெர் வில் பி பொட்டன்ஷியலி, திஸ் வில் பொட்டன்ஷியலி ரெடியூஸ் தி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். தேர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஸ்டிக்மட்டைசேஷன் இந்த டிசீஸ்க்கு இருக்கக்கூடியதை நம்ம என்ன பண்ணும், ப்ரிவென்ட் பண்ணும். அப்போ மக்களுக்கு நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், இந்த நோய் கியூர் பண்ணிடலாம், இது யாருக்கும் ரொம்ப பெருசா ஸ்ப்ரெட் ஆகாதுங்கிறத. நெக்ஸ்ட், ஹெல்த் சிஸ்டம் ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹெல்த் சிஸ்டம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னா, யாராச்சும் கேன்சர் பேஷண்ட் வராங்கன்னா அவங்களுக்கு நல்லபடியான ஆக்சஸ் கிடைக்கணும், அவங்களோட இதை ஸ்கிரீன் பண்றதுக்கும் வேக்சினேட் பண்றதுக்கும் சீக்கிரமா டிடெக்ட் பண்ற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வரணும். டைம்லி அண்ட் அஃபோர்டபுள் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கணும், செலவு வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆகக்கூடாது. நெக்ஸ்ட் திங் இஸ் ப்ரோக்ராமேட்டிக் அண்ட் பாலிசி சொல்யூஷன்ஸ் கொண்டு வரணும். இப்போ ஒரு நம்ம ஏதோ ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும் போறோம் அப்படின்னா அதுக்கு முதல்ல தேவை என்னங்க, என்னென்ன மாதிரியான டேட்டாஸ் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். எத்தனை பேருக்கு வருது, இதுல எத்தனை விமன், எத்தனை மென், எத்தனை சில்ட்ரன்ஸ்க்கு கேன்சர் வருது அப்படிங்கிற டேட்டாஸ் வரணும். ஸோ அப்ப இந்த டேட்டாஸ் எங்கிருந்து நம்ம எடுத்துக்கலாம்னா, நேஷனல் கேன்சர் ரெஜிஸ்டர் ப்ரோக்ராம்ல இருந்து எடுத்துக்கலாம். இது வரைக்கும் இந்தியாவில் பண்ணிட்டு இருக்கக்கூடியது எல்லாமே இந்த மாதிரி பெட்டர் ஆக்சஸ் டு ஸ்கிரீனிங், இயர்லி டிடெக்ஷன், ரெஃபரல் ட்ரீட்மெண்ட்ஸ், இது எல்லாமே இதனாலதான் நடந்துட்டு இருக்கு. பிளஸ் இந்த டேட்டாஸை இன்னும் நம்ம அப்டேட் பண்ண பண்ண கேன்சர் ரிசர்ச்சுக்கு அப்படிங்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கேன்சர் ரிசர்ச் அப்படின்னு வந்துருச்சுன்னா, திஸ் வில் ஹெல்ப் இன் க்ரூஷியல் ப்ரிவென்ஷன் ஆஸ் வெல் அஸ் கண்ட்ரோல் ஆஃப் தி கேன்சர் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட், என்ன மாதிரியான பாலிசி ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வரணும்னு சொல்றாங்கன்னா, கேன்சரை வந்துட்டு நோட்டிஃபையபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நோட்டிஃபையபிள் டிசீஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் டிசீஸ் இருக்கு, இவங்களுக்கு வந்துட்டு கேன்சர் இருக்கு அப்படின்னா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு, அங்க வந்துட்டு இவர் கேன்சர்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த பிரைவேட் பிராக்டிஷனர் என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாரு அவர் கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணும். ஒரு நோயை கவர்மெண்ட் கிட்ட ரேதர் இட் பி கவர்மெண்ட்ல பார்க்கக்கூடிய ஆளா இருக்கட்டும், இல்ல பிரைவேட்ல போய் ஹாஸ்பிட்டல பார்த்தாலும் சரி, இந்த நோய் இருக்கு அப்படின்னாலே கவர்மெண்ட்டுக்கு நோட்டிஃபை பண்றாங்களே, யூ கால் தட் அஸ் நோட்டிஃபையபிள் டிசீஸா இந்த கேன்சரை மாத்தணும். அப்ப இந்த நோட்டிஃபையபிள் டிசீஸா மாத்தும் போது எத்தனை பேருக்கு நிஜமாலே கேன்சர் இருக்கு, என்னமா இருக்குங்கிற டீடைல்ஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால ரிசர்ச் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், அக்யூரசி அண்ட் ரிலவன்ட் டேட்டா கிடைக்கும். இதனால நம்ம பாலிசி டிசிஷன்ஸ் பெர்ஃபெக்டா பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப ஏன் இந்தியா இவ்வளவும் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா, இந்தியாவுக்கு ஒரு கோல் இருக்கு, அதாவது கேன்சர்ல இருக்கக்கூடிய டெத்தை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணும், 1/3 இப்ப இருக்கக்கூடிய டெத்தை காட்டிலும் 1/3 ரெடியூஸ் பண்ணும் பை 2030 அப்படின்னு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல இந்தியா ஹேஸ் அன் எய்ம். அப்ப வி ஹாவ் டு என்கரேஜ் அண்ட் இன்டர் செக்டோரல் அண்ட் மல்டி செக்டோரல் ஆக்ஷன்ஸ் வந்துட்டு என்கரேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தி வே ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அப்ரோச் வந்துட்டு சிம்பிளா டயக்னோஸ் பண்ணும், ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன புதுசு புதுசா மாடல் கொண்டு வரலாம், வேக்சின் என்ன கொண்டு வரலாம் அப்படிங்கிறத தாண்டி இன்க்ளூ எம்பசிஸ் வந்துட்டு எல்லாரையும் பத்தி நினைக்கணும். மக்கள் கீழே இருக்கக்கூடிய டவுன் ரோடனுக்கு வந்துட்டு கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் வரலன்னா கூட அவங்கள எப்படி இதுக்குள்ள இன்க்ளூசிவா கொண்டு வரணும், ஒரு ஈக்விட்டபிளா எல்லாருக்குமான சொல்யூஷன்ஸ் கொண்டு வர மாதிரியான எம்பசிஸ் கொண்டு வரணும். இந்த மாதிரி வரும்போது தான் திஸ் வில் ரெடியூஸ் தி இம்பாக்ட் ஆஃப் கேன்சர் அக்ராஸ் ஆல் சோஷியல் எக்கனாமிக் லெவல்ஸ் இன் தி கண்ட்ரி. எல்லாருக்கும் கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ப்ராப்பரா இப்படிதான் கொடுக்க முடியுங்கிற வே ஃபார்வர்டை கொடுத்திருக்காரு. த நெக்ஸ்ட் ஆர்டிகல் தட் வி வில் ரீட் இஸ் அபவுட் எக்கனாமிக் ஸ்லோடவுன். இந்த எக்கனாமிக் ஸ்லோடவுன் பத்தி பேசின ஆர்டிகல் வந்துட்டு ரீசெண்டா வந்து இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸை பத்தி பேசியிருந்தாங்க. சரியா, ஸோ அதனால லெட் இஸ் நோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் திஸ் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கும். இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டர் எக்கனாமியில எவ்வளவுக்கு நல்லா ஒர்க் பண்ணுது அப்படின்னு பாக்குறதுக்காக. ஸோ இட் வில் ட்ராக் தி மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் இன் தி எக்கனாமி. சரி, இந்த இண்டெக்ஸை யாரு கம்பைல் பண்ணுவாங்க, யாரு பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னா, ரெண்டுமே சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் தான் பண்ணுவாங்க. இந்த சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் இட் இஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட்
program implementation மாசம் மாசம் இந்த இன்டெக்ஸ வந்துட்டு வெளியில ரிலீஸ் பண்ணுவோம் இந்த இன்டெக்ஸ் கால்குலேட் பண்றதுக்குன்னு ஒரு பேஸ் இயர் வச்சிருப்பாங்களே எந்த வருஷத்துல இருந்து இது டிகிரீஸ் காமிக்குதா இன்கிரீஸ் காமிக்குதா அப்படின்னு பாக்குறதுக்காக சோ தி பேஸ் இயர் ஃபார் IIP இஸ் 2011 12 2017ல தான் மாத்தி இருப்பாங்க இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா இருந்த பேஸ் இயர் இஸ் 2004 அண்ட் 2005 இந்த IIP ல வந்துட்டு என்னதை வந்துட்டு கால்குலேட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா மூணு ப்ராட் செக்டார்ஸ் தான் பிரிச்சிருக்காங்க மைனிங் manufacturing electricity இதுல ஜாஸ்தியான weightage எதுக்கு தான் தராங்க அப்படியா manufacturing செக்டருக்கு தான் கொடுக்கறாங்க the second weightage is followed by the mining sector and the third weightage is given to the electricity இந்த IIP index குள்ள 8 கோர்ஸ் இன்டெக்ஸ் 8 கோர் செக்டார்ஸ் பாத்துறோம்ல 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் இதுக்குள்ள அடக்கமாகும் இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் க்கு கொடுக்கப்படக்கூடிய weightage it is nearly 40% அதாவது இந்த 100%ல 40% வந்துட்டு இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு இட் will be part of it அப்படிங்கற மாதிரி சரி இந்த ஆர்டிகல் வந்து இட் இஸ் எ லாங் ஹால் அப்படினு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஃபேக்டரியோட அவுட்புட் அதாவது IIP வந்த டேட்டா பிரகாரம் ஃபேக்டரியோட அவுட்புட் அப்படிங்கிறது ஜூலைல வந்துட்டு சுருங்கி தான் இருந்தது அதாவது கான்ட்ராக்ட் ஆகி தான் இருந்தது ஜூனை கம்பேர் பண்ணும்போது ஓரளவு ஒரு நல்ல growth ஏன்னா you could see that ஏப்ரல் மாசத்துல அவுட்புட் அப்படினு பாத்தீங்கன்னா 57.3 நெகட்டிவ் growth மேல 33 க்கு கொஞ்சம் ரிடியூஸ் ஆயிருந்தது ஜூன்ல -15.7 இப்போதைக்கு -10.4 அகைன் இன் தி நெகட்டிவ் ஜோன் ஆனா ஜூன் ஏப்ரல் மே ஜூனை கம்பேர் பண்ணும்போது ஜூலை இஸ் டூயிங் ரிலேட்டிவ்லி குட் அப்படிங்கிற மாதிரி தான் சரியா அப்ப இந்த ஓவரால் இண்டெக்ஸ்ல இந்த இயர் ஆன் இயர் கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது ஜூலைல வந்துட்டு 10.4% வந்துட்டு ஷ்ரிங்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதை பார்க்கும் போது ஓரளவு எக்கனாமி என்ன ஆயிருக்கு ரிவர்வ் ஆயிட்டு வருது மேனுபேக்சரிங் செக்டர் ஓரளவு க்ரோ ஆயிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி சரி இந்த க்ரோத்துக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்சியூமர்ஸ் இப்போ ஓரளவு வெளியில வந்து கன்சியூமர்ஸ் நான் டியூரபிள் கூட்ஸை நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இது என்ன நான் டியூரபிள் கூட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா something which will last for the short time இந்த பெருசு பெருசு oven வாங்குறது fridge வாங்குறது cycle வாங்குறது this will not will long long time க்கு வந்துட்டு இது இருக்கும் so அப்ப இந்த மாதிரி non durable goods வந்துட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்சம்ஷன்ல கொஞ்சம் பிரைவேட் கன்சம்ஷன் ஸ்பெண்டிங் வந்துட்டு ஓரளவு நடந்துகிட்டு இருக்கு இதுவே கன்சியூமபிள் டூரபிள்ஸ் அதாவது இந்த மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் மைக்ரோவேவ் ஓவன் ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி எதுலாம் லாங் டைம்க்கு யூஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் கன்சியூமபிள் டியூரபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதே வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் புதுசா மெஷின் வாங்குறாங்க இல்ல ஒரு மேனுபேக்சரிங் செக்டாருக்கே வந்துட்டு புதுசா ஒரு இண்டஸ்ட்ரியல் செட்டப் வைக்கிறாங்க ரோடு போடுறாங்க இந்த மாதிரி இருக்கிறத கேபிட்டல் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் டியூரபிள் கூட்ஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு வேற கன்சியூமரோட டியூரபிள் அண்ட் கேபிட்டல் கூட்ஸ் இட் இஸ் அகைன் ஷ்ரிங்க் டு 23.6% அண்ட் 22.8% ரெஸ்பெக்டிவ்லி சோ அப்ப இந்த ட்ரெண்ட் வந்துட்டு ஆர்பிஐ எவாலுவேஷனுக்கா இருக்கட்டும் இல்ல பிரைவேட் கன்சம்ஷன் வந்துட்டு லாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கறத காமிக்குது அப்ப ஏன் வந்துட்டு இவங்க ஜாஸ்தி ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப பெருசா டிமாண்டே கிடையாது மக்கள் வந்துட்டு இவங்களோட பொருட்களை வாங்குறதுக்கு இப்போதைக்கு ஆர்வம் காமிக்கவே இல்லை அப்படிங்கிற சோ வித் டிமாண்ட் ஸ்டார்ப்டு கம்பெனிஸ் இந்த இவங்களுக்கு எல்லாம் டிமாண்ட் இல்லாததுனால ஃபேக்டரிஸ் ஏற்கனவே லோ கெப்பாசிட்டில தான் ஒர்க் பண்ணுது அண்ட் தட் டு உள்ள இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் இன்சைட் திஸ் கம்பெனி இஸ் ஆல்சோ வெரி லோ அப்ப இது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 6 quarter ஜம்ப் ஸ்லம்ப் அப்படிங்கிற ஒரு 6 quarters வந்துட்டு ஜம்ப் வந்துட்டு இது காமிச்சிருக்கு இன்ன நெகட்டிவ் க்ரோத்ல அப்படிங்கிறது இது இப்போதைக்கு நம்மளால இந்த மொமெண்டத்தை வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணி முன்னாடி மாதிரி எக்கனாமிக் க்ரோத் கொண்டு வர முடியும் என்னதான் கிரீன் ஷாட்ஸ் இருந்தா கூட திருப்பி ரிவைவ் பண்றது கஷ்டமா ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க வென் இட் கம்ஸ் டு எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு வரும்போது தி தேர்ட் வெயிட்டேஜ் இது வந்துட்டு ஓரளவு ஜூலைல வந்துட்டு நல்ல விதமான அவுட்புட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு இதுலயுமே மேனுபேக்சர் செக்டார் கடையில 23 சப் கேட்டகரிஸ் இருக்கு இதுல டொபாக்கோ ப்ராடக்ட்ஸும் பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் ஜூலைல ஓரளவு எக்ஸ்பான்ஷன் காமிச்சிருக்கு ஏன் பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்ல எக்ஸ்பான்ஷன் காமிச்சிருக்கு அப்படின்னா குளோபல் லெவல்ல ஒரு இன்க்ரீஸ்டு டிமாண்ட் இருந்துட்டே இருக்கு மருந்துக்கும் ஜெனரிக் ட்ரக்ஸுக்குமே நிறைய டிமாண்ட் இருந்திருக்கு அதனாலதான் இந்த பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் நிறைய ப்ரொடியூஸ் பண்றதுனால இவங்களோட க்ரோத் ரேட் மட்டும் 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு வேற டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கார்மெண்ட் மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த டெக்ஸ்டைல்ஸா இருக்கட்டும் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும் இது ரெண்டுமே எம்ப்ளாய்மெண்ட் இன்டென்சிவ் செக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நிறைய ஆட்கள் வந்துட்டு தேவை இந்த ரெண்டு இண்டஸ்ட்ரீஸ்லயும் ஒர்க் பண்றதுக்காக
டெக்ஸ்டைல்ஸ் காட்டன்ல இருந்து அந்த யான் மாதிரி தயாரிக்கிறதுக்கு மட்டும். கார்மெண்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஷூ, சாரி நாட் ஷூ, யோர் சாக்ஸ், மேல டி ஷர்ட், பேண்ட், அது வந்துட்டு கார்மெண்ட் செக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப இது ரெண்டுமே ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சு, டெக்ஸ்டைல் செக்டர் 14.8% அண்ட் யோர் கார்மெண்ட் செக்டர் 28.7% அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இந்த எல்லா மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸையும் நம்ம ரிவைவ் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா டிமாண்டை கிரியேட் பண்ற மாதிரியான பிசிக்கல் பாலிசிஸ் கொண்டு வாங்க. ஒருவேளை நீங்க கொண்டு வரல அப்படின்னா இந்த ஸ்லோ டவுன் அப்படிங்கறது ப்ரொலாங் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு. த நெக்ஸ்ட் ஆர்டிகல் தட் வீல் ஸ்பீக் இஸ் இன் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் ஃப்ரம் பீஸ் டு கான்ஃபிளிக்ட் ப்ரிவென்ஷன் அப்படிங்கிற ஆர்டிகல். இந்த ஆர்டிக்கல்ல வந்துட்டு கம்ப்ளீட்டா என்ன பேசியிருக்காங்கன்னா இது வரைக்கும் என்னென்ன மாதிரியான அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, இந்தியாவும் சைனாவும் என்னென்ன மாதிரியான அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, ஒவ்வொரு அக்ரிமெண்ட்ஸ்லயும் நம்ம என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் ரெண்டு கண்ட்ரீஸ்க்கு நடுவுல ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன மாதிரியான அக்ரிமெண்ட்ஸ் போட்டோம், நிஜமாலே இந்த அக்ரிமெண்ட்ஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோமா, இதனால கான்பிடன்ஸ் ரெண்டு கண்ட்ரீஸ்க்கும் பில்ட் ஆச்சா. ஏன்னா இப்ப இதுக்கு கொண்டு வந்திருக்க 5-point பிளான்ல திருப்பி கான்பிடன்ஸ் பில்டிங் மெஷர் பத்தியே பேசுறாங்களே, சோ அப்ப இது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கும் அப்படிங்கறத பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல். சரியா? சோ அப்ப இந்த இந்தோ சைனா ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்க ஒரே விஷயம், நம்ம இந்த பார்டர் ஏரியா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்குள்ள பீஸ் அண்ட் டிராங்குவிலிட்டியை வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இப்போதைக்கு இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடக்கக்கூடிய இந்த கிளாஷுக்கான ஆரம்ப புள்ளி ஜெனிசிஸே எங்கதான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1993 இந்தியாவும் சைனாவும் சைன் பண்ண த ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட்ல தான் ப்ராப்ளமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இந்தியா இந்த 1993 அக்ரிமெண்ட்ல தான் ஃபார்மலா இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ல நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் ஒண்ணு இருக்கிறத நாங்க இந்தியா வந்துட்டு ஷுட் நாட் இந்தியா வந்துட்டு நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என்னதான் இந்தியா 1993 அக்செப்ட் பண்ணியிருந்தாலும் ஆன் கிரவுண்ட்ல இந்த லைன் எங்க பாஸ் ஆகுதுங்கிற கிளாரிட்டி கிடையவே இல்லை. இந்த மாதிரி கிளாரிட்டி இல்லாததுனாலதான் ஒரு ஆம்பிக்விட்டி வந்துட்டு கிரியேட் ஆக ஆரம்பிச்சது. சரி ஏன் சார் 1993 வந்துட்டு இந்தியா சரி ஓகே நாங்க இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்தியா ஃபாலோ பண்ண டிப்ளமேட்டிக் பாலிசிய பாலிசி ஆஃப் அப்பீஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன பாலிசி ஆஃப் அப்பீஸ்மெண்ட்னா இப்ப ரெண்டு கண்ட்ரி இருக்கு இந்தியா சைனா அப்படின்னு இந்த ரெண்டு கண்ட்ரி இருக்கு, ரெண்டு பேர்லயுமே யாரு ஓரளவு ரொம்ப டிக்டேட்டரல் பவரா இருக்கிறாங்களோ அவங்கள வந்துட்டு இந்தியா அப்போதைக்கு இட் இஸ் நாட் சோ மச் வெல் டெவலப்ட், இந்தியாவுக்கு நிறைய பிரச்சனை இருந்து, எக்கனாமி அப்பதான் நம்ம ஓபன் பண்ணியிருந்தோம் ஆஃப்டர் இயர் 1991 எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறமாட்டி. அப்ப இந்தியா தனக்கு இருக்கக்கூடிய மற்ற கடமைகளை செய்யணும் அப்படிங்கறதுனால எதுக்கு தேவையில்லாம வார், அதுவும் சைனா இஸ் அ ரைசிங் பவர், ஒரு டிக்டேட்டர் பவரா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நம்ம ஏதாச்சும் ஒரு கன்சென்ஷன் மேக் பண்ணிக்கலாம், கான்ஃபிளிக்ட அவாய்ட் பண்ணும் அப்படின்னு பண்ணக்கூடிய பாலிசி தான் இந்த பாலிசி ஆஃப் அப்பீஸ்மெண்ட் சொல்லுவோம். த பாலிசி ஆஃப் மேக்கிங் கன்சென்ஷன் த்ரூ த டிக்டேட்டரல் powers in order to avoid the conflict அப்படினு சொல்றாங்க. சோ அப்ப இந்தியா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்த மாதிரியான பாலிசிய ஃபோர்ஸ்ஃபுல்லா தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படிங்கறத ப்ராப்பரா இவங்க டிவைட் பண்ணவே இல்லை, டீலினியேட் பண்ணவே இல்லை. இது வந்துட்டு இப்பயுமே ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கிறதுக்கான காரணம். அப்ப இந்தியா என்னென்ன மாதிரியான அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, இதோட இந்த அக்ரிமெண்ட்ஸோட இம்பாக்ட் எப்படி இருந்தது, ஃபியூச்சர்ல இந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் ரிலவெண்டா இருக்கா போதா இல்லையா அப்படிங்கறத பார்க்க போறோம். 1962 வாருக்கு அப்புறமாட்டி பார்டர் ரெண்டு கண்ட்ரீஸ்க்கு நடுவுல பார்டர் சைட்ஸ் வந்துட்டு நம்ம ரொம்ப பெருசா ட்ரூப்ஸ் வந்துட்டு வைக்க போறது கிடையாது, ஸ்பார்ஸா டிப்ளை பண்ணா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை, ரொம்ப பெருசா ட்ரூப்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி இருந்திருக்க மாட்டாங்க. சரி அப்ப ட்ரூப்ஸ் எல்லாம் நிறுத்தல அப்படிங்கிற பட்சத்துல ரெண்டு பேரும் இந்த பார்டர் கிளைம்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த அழுத்தத்தை வந்து கம்மி பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் 1962 நடந்த நத்துலால நடந்த ஒரு கிளாஷ். நத்துலா இஸ் நத்திங் பட் பாஸ் இந்த இடத்துல இருக்குல்ல, சிக்கிம் பூட்டான் இந்த இடத்துல இருக்கக்கூடியது யூ கால் இட் நத்துலா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 1967 இந்த மாதிரியான ஒரு கிளாஷ் வந்ததுக்கு அப்புறமாட்டி 1976 சைனா ஸ்டடி குரூப் அப்படின்னு ஒரு குரூப் வந்துட்டு இந்தியா ஃபார்ம் பண்ணும். எதுக்காக இந்த குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும், எதெல்லாம் நம்மளோட பேட்ரோலிங் பாயிண்ட்ஸ், மிலிட்ரி ஆக்டிவிட்டீஸ் இந்த எல்ஏசிக்குள்ள எப்படி இருக்கலாம், எவ்வளோத்துக்கு கொண்டு போகலாம் மிலிட்ரி ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறதுக்காக அட்வைஸ் பண்றதுக்காக. இந்த அட்வைஸ் குரூப் சொன்னதுக்கு அப்புறமாட்டி நிறைய இடத்துல பார்டர் மேனேஜ்மெண்ட்டை வந்துட்டு ரொம்பவே சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சது இன்னும் எப்போ பார்டரை வந்துட்டு இன்னும் ஸ்ட்ராங்காக மேனேஜ் பண்ணுங்கிற அந்த ஐடியா இருந்துச்சு இந்தியாவுக்கு எப்போ வந்ததுன்னா 1986 சைனீஸ் வந்துட்டு
சும்டாங் ஜூ வேலி அப்படிங்கறது ஆக்குபை பண்ணிருப்பாங்க. அப்பதான் இந்தியா இந்த பார்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறதுல இன்னும் ரொம்ப பண்ணிருப்பாங்க. இந்த பர்டிகுலர் இன்கர்ஷன் நடந்த டைம் ஸ்கேல்ல இந்தியன் ஆர்மி மேசிவா ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேசிவான ரெஸ்பான்ஸ் கொடுத்தா அவங்களோட இன்கர்ஷனை இந்த பர்டிகுலர் வேலியில கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த இன்கர்ஷனுக்கு அப்புறம் தான் இந்தியா என்ன ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த பார்டர் இஷ்யூவை நம்ம கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணி ஆகணும், இதை நம்ம ஒரு டேபிளுக்கு எடுத்துட்டு வந்து பேசினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு 1988ல அப்போதைய பிரைம் மினிஸ்டர் அந்த ராஜீவ் காந்தி பெய்ஜிங் விசிட் பண்ணி, சி நாங்க ஒரு டிராஃப்ட் வந்துட்டு வி ஆர் ஒர்க்கிங் ஆன் அ நம்பர் ஆஃப் டிராஃப்ட்ஸ் கான்பிடன்ஸ் பில்டிங் மெஷர் நம்ம ரெண்டு கண்ட்ரிக்கும் பண்ணணும் அலாங் திஸ் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கண்ட்ரிஸும் பேச்சுவார்த்தை நடத்தி 1993ல அக்ரிமெண்ட் ஆன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பீஸ் அண்ட் ட்ரான்குலிட்டி அலாங் தி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ங்கிற அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுவாங்க. இந்த பர்டிகுலர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த எல்ஏசி அப்படிங்கிற கான்செப்டே ஃபார்முலைஸே ஆயிருந்திருக்கும். அதாவது ஃபார்முலா இதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி, என்னதான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா கூட ஃபார்மலைசேஷனா கொண்டு வந்தா கூட ஒவ்வொருத்தருக்கும் இந்த அக்ரிமெண்ட் மேல, அந்த அக்ரிமெண்ட் படிக்கும் போது இந்தியாவுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் பெர்செப்ஷன் வருது, சைனா அதை படிக்கும் போது அவங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் பெர்செப்ஷன் வருது. அப்ப இந்த இடத்துல டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கிரியேட் ஆகும் போது நம்ம ஏன் இதை ஒரு டிப்ளமேட்டிக் அண்ட் மிலிட்டரி எக்ஸ்பர்ட்ஸ் குரூப் வச்சு ரிசால்வ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு குரூப்போ ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் மியூச்சுவலா என்ன மாதிரியான ஐடியாலஜிக்கு வராங்க அப்படின்னா, ரெண்டு சைடுமே நம்மளோட மிலிட்டரி போர்சஸ் வந்துட்டு நம்ம ரெடியூஸ் பண்ணிடுவோம். ரெடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் மாட்டி நம்ம வந்துட்டு கன்ஃபரண்டேஷன்ல இருக்கவே கூடாது. ஏன்னா நம்ம ரெண்டு கண்ட்ரீஸும் வந்துட்டு பிரின்சிபல் ஆஃப் மியூச்சுவல் அண்ட் ஈக்குவல், அதாவது உங்களோட செக்யூரிட்டியும் முக்கியம் எங்களோட செக்யூரிட்டியும் முக்கியம் அப்படிங்கறதுனால நாங்க ஃபோர்ஸஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா ரெடியூஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கும் அப்படிங்கறத பத்தி பேசியிருப்பாங்க. 1996ல இதை ஃபாலோ பண்ணி இன்னொரு அக்ரிமெண்ட் வந்திருக்கும், அதாவது கான்பிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ் இன் மிலிட்டரி ஃபீல்ட் அலாங் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு 1996ல இன்னொரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருப்பாங்க. இந்த அக்ரிமெண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மிலிட்ரியோட பிரசன்ஸ இப்போதைக்கு ஓரளவு லிமிட் தான் பண்ணி வச்சிருக்கோம், இந்த லிமிட் பண்ணி வச்சிருக்கத நம்ம ஏன் மினிமம் லெவல்ஸுக்கு கொண்டு போக கூடாது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷனா சொல்லியிருந்திருப்பாங்க. செகண்ட், இந்த அக்ரிமெண்ட்ல என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா, பெரிய பெரிய ஆர்மமெண்ட்ஸ் லைக் டேங்க்ஸ் ஆர்டிலரி கன் மிசைல் இது எதையுமே வந்துட்டு இந்த எல்ஏசி கிட்ட ரொம்ப பெருசா கொண்டு வரக்கூடாது, இது வந்துட்டு மியூச்சுவலி அக்ரி லெவல்ஸ்ல மட்டும்தான் பிளேஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் 1996ல சைன் பண்ணியிருப்பாங்க. இந்த அக்ரிமெண்ட் ஃபாலோ பண்ணி 2005ல ஒரு புரோட்டோகால் சைன் பண்ணி இந்த அக்ரிமெண்ட், அதாவது 1996 அக்ரிமெண்ட் நம்ம எப்படி எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறதுக்காக ஒரு மொடாலிட்டிஸ் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மொடாலிட்டிஸ் கொண்டு வரும்போது இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ் வந்துட்டு இன்னும் ஜாஸ்தியா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. சோ அப்ப இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பேட்ரோலிங் ஏரியாஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஜாஸ்தியா இருக்க ரெண்டு கண்ட்ரீஸோட ஆர்ம்டு பீப்புளும் ஃபேஸ் டு ஃபேஸ் ஆஃப் சிச்சுவேஷன்ல வர ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இந்த இந்த பெர்செப்ஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மிலிட்ரி சோல்ஜர்ஸ்க்கும் வந்துட்டு கரெக்டா தெரியறது கிடையாது. அதனால இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் சிச்சுவேஷன் வரும் நிறைய ஸ்கிமிஷர்ஸ் நடக்குது. அதனால இந்த மாதிரி ஸ்கிமிஷர்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிற, அதாவது ஸ்கிமிஷர்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ரெண்டு அதாவது இந்த சைட் சைனாவோட பேட்ரோலிங் நடந்துட்டு இருக்கும், இந்த விட இந்தியாவோட பேட்ரோலிங், ஒவ்வொரு ஜீப்ல தான் போவாங்க, இவங்க ஒரு ஜீப்ல வருவாங்க, இவங்க ஒரு ஜீப்ல, இங்க ஒரு அஞ்சு பேர், இங்க ஒரு அஞ்சு பேர், இவங்க இவங்க இந்த அஞ்சு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா சின்னதா ஒரு கிளாஷ் நடக்குது, இதுதான் ஸ்கிமிஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முக்கவாசி நடக்கிறதுக்கான ரீசன் ஃபேஸ் டு ஃபேஸ் சிச்சுவேஷன் இருக்கனால. அப்ப எந்தெந்த மாதிரியான இடத்துல எல்லாம் இந்த மாதிரி கிளாஷஸ் நடக்குமோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பார்டர் மீட்டிங் மாதிரி வச்சு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. என்னதான் இந்த மாதிரியான அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாலும் இது நிஜமாலே யூஸ்ஃபுல்லா இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பெருசா யூஸ்ஃபுல்லா ரொம்ப நாளைக்கு இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எல்ஏசியில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை ஃபர்ஸ்ட் இவங்க ப்ராப்பரா சால்வ் பண்ணவே இல்லை. என்னதான் நிறைய அட்டம்ஸ் மேக் பண்ணி மேப் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா கூட, இந்த சென்ட்ரல் செக்டார், அதாவது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய பார்டர் மூணு செக்டார்ஸா பிரிப்பாங்க, வெஸ்டர்ன் செக்டார், சென்ட்ரல் செக்டார் அண்ட் ஈஸ்டர்ன் செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சென்ட்ரல் செக்டார்ல ஓரளவு அக்செப்ட் பண்ணிக்கிட்டா கூட வெஸ்டர்ன் செக்டார்ல இவங்க மேப்பை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. இதனால என்ன ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா, இந்த பீஸ்ஃபுல் ப்ராசஸ் கூட 2002ல வந்துட்டு ஸ்டால் ஆக ஆரம்பிச்சு. செகண்ட், மிலிட்ரி போர்சஸ் ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா ரெண்டு பேருமே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. சோ அப்ப இந்த மிட் 2000ஸ்ல என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த நார்தர்ன் பார்டர்ஸ் வந்துட்டு ஜாஸ்தியான இன்க்ரீசிங் போக்கஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு மிலிட்ரிஸும் ரெண்டு கவர்மெண்ட்ஸும். 2006ல இந்தியன் கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 73 ஸ்ட்ராட்டஜிக் ரூட்ஸ் வந்துட்டு அலாங் எல்ஏசி பில் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, விச் மீன்ஸ் அக்ரிமெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா போற மாதிரி. 2010ல என்ன பண்றாங்கன்னா, புதுசா டிவிஷன்ஸ் வந்துட்டு ரைஸ் பண்றாங்க அருணாச்சல் பிரதேஷ்ல, புதுசா ஆர்ம்டு
ப்ரொஃபஷனல்ஸ் லடாக் ரீஜன்ல கொண்டு போய் வைக்கிறாங்க. 2013ல என்ன ஆகுது அப்படின்னா மவுண்டன் ஸ்ட்ரைக் கிராப்ஸ் அப்படின்னு வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு தனி படைய ஆரம்பிக்கிறாங்க நார்தர்ன் பவுண்டரியை பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்காக. இந்தியன் கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஸோ தட் பேட்ரோலிங் ஆக்டிவிட்டீஸ் எல்ஏசியில நடந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இந்தியா பண்ண பண்ண ஃபேஸ் ஆஃப் அப்படிங்கிறது ரொம்பவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்ப சைனீஸ் சோல்ஜர்ஸ் என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னா எங்க எங்க எதெல்லாம் நாங்க ட்ரெடிஷ்னலா நாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா பேட்ரோலே ரொம்ப பெருசா பண்ணது கிடையாது. 2006க்கு அப்புறம் தான் இந்த பேட்ரோலிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கறதே ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சு. அப்ப சைனா என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா நாங்க ட்ரெடிஷ்னலா எது வரைக்கும் பேட்ரோல் பண்ணிட்டு இருந்தோமோ அது எல்லாத்தையும் இந்தியா இப்போதைக்கு உள்ள கொண்டு வந்துட்டு இது எங்களோட ஏரியான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப இந்த எல்ஏசி அப்படிங்கிறது ஆல்வேஸ் ஒரு மிஸ்டேக் நோஷன், ஏதோ ஒரு ஃபசி அண்ட் அன்கிளியர் லைன் அப்படிங்கறதான். ஆனா எல்ஏசி அப்படிங்கிற லைன் வந்துட்டு மிலிட்ரி மேப்ஸ்ல வந்துட்டு கிளியராகவே மார்க் பண்ணிருக்காங்க. அண்ட் சோல்ஜர்ஸுக்கும் நிறையவே தெரியும் சில ஏரியாஸ் வந்துட்டு டிஃபரிங் பெர்செப்ஷன்ஸ்ல இருக்கு, அது ஆம்பிக்விட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. சில மீடியா ரிப்போர்ட்ஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்தியா வந்துட்டு கம்ப்ளீட்டா பேட்ரோல் பண்ணவே இல்லை தெப்சாங் ரீஜன் 2013ல இருந்து, அதனாலதான் இப்போதைக்கு இந்த மாதிரியான இன்ட்ரூஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த பர்டிகுலர் ஆர்டிகல்ல எழுதினவர் ஹீஸ் அன் ஆர்மி பர்சன் அப்படிங்கனால இவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இல்ல பேட்ரோலிங் அப்படிங்கறது பண்ணிக்கிட்டதா இருந்தோம். சோ அப்ப இந்த மாதிரி நிறைய எஸ்கலேஷன்ஸ் வர வர என்னதான் நம்ம நிறைய அக்ரிமெண்ட் வந்துட்டு 1993ல இருந்தே நிறைய அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருந்தா கூட இது கிரவுண்ட் லெவல்ல ரொம்ப பெருசான இம்பாக்ட் கிரியேட் பண்ணவே இல்லை. இன்ஃபேக்ட் இதுக்கப்புறமும் கூட யூ ஹேட் திஸ் 2013ல தெப்சாங்ல தெர் வாஸ் இன்ட்ரூஷன், 2014ல வந்துட்டு சுமர் அப்படிங்கிற பிளேஸ்ல இன்ட்ரூஷன் இருந்தது, 2017ல டோக்லாம் இன்சிடென்ட் நடந்தது. ஸோ எல்லா இடத்துலயுமே ப்ரூட்டல் கில்லிங்ஸ் அப்படின்னு தான் இருக்கு. அப்ப ஃபண்ட் இப்போதைக்கு சரி ஓகே இவ்வளோ பிரச்சனை இருந்துட்டே இருக்கு, நம்ம இந்த பாஸ்ட் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கொண்டு போய் பேசலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு இந்த அக்ரிமெண்ட்ஸை எடுத்துட்டு போய் பேசுறதுனால ஒரு பிரச்சனையும் இருக்க போறதே கிடையாது. ஏன்னா இந்த அக்ரிமெண்ட்ஸ்ல பேசியிருந்த ஃபண்டமெண்டல் ஆஃப் தி அக்ரிமெண்டே வந்துட்டு இந்த பெர்செப்ஷன்ஸ் நம்ம மாத்தணும் அப்படிங்கிறது, பிளஸ் மிலிட்ரி பர்சனல்ஸ் நம்ம வந்துட்டு ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இத இந்த மாதிரியான ரெண்டு பேசிக் ஃபண்டமெண்டல் திங்ஸ கூட இந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் இந்தியாவும் பண்ணவே இல்லை சைனாவும் பண்ணவே இல்லை. பிளஸ் இப்போதைக்கு ரீசெண்டா வந்துட்டு இந்த ரெண்டு சைடும் நம்ம புதுசா ஒரு கான்பிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ் வந்துட்டு கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னது இட் இஸ் அ வெரி குட் ஸ்டெப் அப்படிதான். ஆனா என்னதான் நீங்க இந்த மாதிரியான பீஸ் ப்ராசஸ் கொண்டு வந்தாலும் இதே மாதிரி தானே நீங்க முன்னாடியும் பண்ணியிருந்தீங்க, அப்ப பெட்டர் இந்த கான்ஃபிளிக் வராம நடக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான மெஷர்ஸ் பண்ணுமோ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு ஆர்டிக்கல்ல சொல்லு. The next article that we'll read is Corona Virus Fears and Pre-Consumption Advice. இந்த ஆர்டிக்கல் எதை பத்தி எழுதியிருக்காங்க அப்படின்னா கொரோனா வைரஸ்னால பிரெக்னென்ட் விமன்ஸுக்கும் இல்ல இனிமே பிரெக்னென்ட் ஆகணும்னு நினைக்கிற விமன்ஸுக்கும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரலாம், குழந்தைக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வரலாம், இந்த பிரெக்னன்சி இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல தேவையா வேணாமா அப்படிங்கிற ஆர்டிக்கல் இது. சரியா? ஸோ அப்ப இந்த கொரோனா வைரஸ் அப்படின்னு சிச்சுவேஷன் வந்தோடனே மற்ற ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப பெருசா நம்மளோட மைண்ட் போகவே மாட்டேங்குது. இப்போதைக்கு இந்த கோவிட் 19 பேண்டமிக்கே ரொம்ப ப்ரீ ஆக்குபை பண்ணிருக்கிறதுனால நிறைய இஷ்யூஸ் நம்ம ரொம்ப பெருசா எடுத்துக்கிறதே கிடையாது. சோ ஒன் ஆஃப் தி மேஜர் இஷ்யூ இஸ் விமன் இன் தி ரீப்ரொடக்டிவ் குரூப் அப்படிங்கிற. சோ அப்ப ஸ்பெஷல் இஷ்யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு விதமான இஷ்யூஸ் இருக்கு. ஒன்னு பிரெக்னன்சி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இந்த பிரெக்னன்சி எப்படி மேனேஜ் பண்ணும் அண்ட் நியூ பார்ன் பிறக்கக்கூடிய குழந்தை எப்படி கேர் பண்ணும் அப்படிங்கறத பத்தி. இதுக்கு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசும் சரி ஐசிஎம்ஆரும் சரி அதுக்கான கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. வேற தி செகண்ட் சிச்சுவேஷன் அப்படின்னு வரும்போது எதை பத்தி பேச போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வேணும்னே பிரெக்னன்சியை டிலே பண்றது பத்தி. ஏன்னா இது வந்துட்டு திஸ் பர்டிகுலர் ஆர்டிகல் இஸ் அட்வைசிங் தட் பிரெக்னன்சியை டிலே பண்ணுங்க டியூரிங் திஸ் பேண்டமிக் சிச்சுவேஷன் அன்டில் இந்த எபிடமிக் சிச்சுவேஷன் கம்ப்ளீட்டா இல்லாம போற வரைக்கும். ஸோ இதுக்கான கைட்லைன்ஸ் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா சைலண்டா இருக்கு. லெட் இட் பி ஐசிஎம்ஆர் இல்ல வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே சைலண்டா இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வி நீட் ப்ரோட்டோகால்ஸ் என்ன மாதிரியான ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு அந்த ஆர்டிகல் எழுதியிருக்காங்கன்னா சி கோவிட் 19 அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்பெஷலா ப்ரீ டெலிக்ஷன் ஃபார் தி செல்ஸ் அப்படின்னு இட் ஹேஸ் அ ஸ்பெஷல் ப்ரிடிலெக்ஷன் ஃபார் தி செல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரிடிலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு மாதிரி அஃபினிட்டி ஒரு மாதிரி இந்த இதுக்கு வந்துட்டு சில செல்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே பிரீத்தமா இருக்கு இந்த கொரோனா வைரஸ்க்கு. எந்த மாதிரியான செல்ஸ் வந்துட்டு இந்த கொரோனா வைரஸ்க்கு ரொம்பவே பிடிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த செல்லுல பிளட் வெசல்ஸோட அதாவது தட் ஃபார்ம் தி இன்னர் பிளட் வெசல்ஸோட இன்னர் லைனிங் ஃபார்ம் பண்ணக்கூடிய இது அதாவது ரொம்ப திக்கா இருக்கக்கூடியது எல்லாமே இந்த கொரோனா வைரஸ்க்கு ரொம்ப பிடிக்குது. அப்ப ஆர்கன்ஸ் தட் ஹாவ் லார்ஜ் நம்பர் ஆஃப்
பிளட் வெசல்ஸ் எந்த ஆர்கன்ல ஜாஸ்தியான பிளட் வெசல்ஸ் இருக்கோ அது எல்லாமே ரிஸ்க்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வென் இட் கம்ஸ் டு பிரெக்னன்சி அப்படின்னு வரும்போது பிளாசண்டா அப்படிங்கிறது இட்ஸ் ஒன் ஆஃப் தி யூனிக் ஆர்கன் வென் பிரெக்னன்ட் ஆகக்கூடிய லேடிஸ்க்கு. ஏன்னா இந்த பிளாசண்டா மூலியமா தான் குழந்தைக்கு அதாவது ஃபீட்டஸ்க்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனுமே போகுது. அண்ட் திஸ் இஸ் ஹைலி வாஸ்குலர் அண்ட் ஃபார்மேட். அப்ப கிளியரா டெமான்ஸ்ட்ரேட் பண்றது என்ன அப்படின்னா, ஒரு அம்மாக்கு வந்துட்டு கொரோனா வைரஸ் டெலிவரி டைம்ல இன்ஃபெக்ட் ஆறாங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் அதாவது பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அவங்க இன்ஃபெக்ட் ஆறாங்க அப்படின்னா அவங்களோட பிளாசண்டாவும் இன்ஃபெக்ட் ஆகுமா? அப்ப ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் செக்ஷன் ஆஃப் தி பெர்சன்டேஜ், அதாவது ரொம்ப ஜாஸ்தி பேருக்கு இல்ல, ஆனா செல்ல நியூ பார்ன் பேபிஸ்க்கு கிட்டத்தட்ட 1.4% ஆஃப் அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, அதாவது அம்மா மூலியமா அம்மா வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்கும்போது கொரோனா வைரஸ்ல அஃபெக்ட் ஆயிருந்தாங்கன்னா, இந்த பிளாசண்டா மூலியமா இந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு இன்ஃபெக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் ஆர் கிரேட்டர். ஸோ அப்ப என்னதான் இந்த நியூ பார்ன் பேபிஸ் வந்துட்டு கிளினிக்கல் டிசீஸ் எதுவுமே டெவலப் பண்ணல அப்படின்னா கூட, ரேரான நியூரலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு நியூரலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கறதுனாலதான் இந்தியன் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் ரொட்டீனா யார் யாரெல்லாம் பிரெக்னன்சிக்கு வராங்களோ அவங்களுக்கு கோவிட் டெஸ்ட் கண்டிப்பா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி கோவிட் டெஸ்ட் பண்ணதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்தியால கிட்டத்தட்ட 8-10% ஆஃப் தி பிரெக்னென்ட் விமன் ஆர் அஃபெக்டட் பை கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லி. அப்ப ஐசிஎம்ஆர் அலாங் வித் ப்ரொஃபஷனல் பாடிஸ் என்ன என்ஷூர் பண்ணணும் அப்படின்னா, யார் யாரெல்லாம் இந்த மாதிரி பிரெக்னென்ட் லேடிஸை ட்ரீட் பண்றாங்களோ அவங்களுக்கு தே ஷுட் பி அவேர் அந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் பிளாசென்டல் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் வைரஸ் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப பீரியாடிக்கா ஃபாலோ அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யார் யாரெல்லாம் பிரெக்னெண்டா இருக்காங்களோ அவங்க பீரியாடிக்கா ஒருவேளை வைரஸ்னால அஃபெக்ட் ஆயிருந்தாங்கன்னா பீரியாடிக்கா ஃபாலோ அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இந்த பிரெக்னென் வைரஸ் வந்துட்டு பிரெக்னன்சியை அஃபெக்ட் பண்ணலாம். சரி, இந்த பிரெக்னன்சி அப்படிங்கிறது அவங்க தேர்ட் அதாவது குழந்தைய அஃபெக்ட் பண்ணலாங்கும் போது இது கடைசி ட்ரை மினிஸ்டர் அப்ப தேர்ட் ட்ரை மினிஸ்டர் அப்ப பேசுறாங்க. சரி, இதே மாதிரி ஒரு வைரஸ் அஃபெக்ட் ஆகி பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய ஒரு லேடியில இருக்கக்கூடிய பிளாசண்டா ஃபர்ஸ்ட் அதாவது இப்பதான் பிரெக்னென்ட் ஆறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர்ல இருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு கொரோனா வைரஸ் வந்தது அப்படின்னா பிளசண்டா மூலியமா குழந்தைய அஃபெக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் அடுத்த க்வெஸ்சன் தட் கம்ஸ் இன் டு மைண்ட். ஜென்ரலாவே இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமினிஸ்டர் ஆஃப் பிரெக்னன்சி அப்படிங்கிறது ரொம்ப க்ரூஷியலான பீரியட். ஏன்னா அப்பதான் குழந்தையோட ஆர்கன்ஸ் எல்லாமே ப்ராப்பரா வளர ஆரம்பிக்கும். அண்ட் ஃபீட்டர்ஸ்ல ஏதாச்சும் ஒரு அப்னார்மலிட்டிஸ் கிரியேட் ஆகுறது இந்த கூடிய சிச்சுவேஷன்ல. அப்ப ஃபர்ஸ்ட் ட்ரைமினிஸ்டர் ஆஃப் பிரெக்னன்சில ஏற்கனவே ருபெல்லா ஜிகா வைரஸ் இந்த மாதிரி இருந்தக்கூடிய வைரஸ் எல்லாமே கன்ஜெனிட்டல் அப்னார்மலிட்டிஸ் அப்படிங்கிறது ஃபீட்டஸ் கொண்டு வந்தது. இந்த ஜிகா வைரஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அப்னார்மலிட்டி ஃபார் தி சைல்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மைக்ரோசெலாப்சி அப்படின்னு சொல்லுவாங்க. MICROCEPLACY மைக்ரோசெலாப்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன மைக்ரோசெலாப்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை அம்மா ஜிகா வைரஸ்னால அஃபெக்ட் ஆயிருந்தாங்கன்னா குழந்தை வெளியில வரும்போது குழந்தையோட தலை வந்துட்டு ரொம்ப சின்னதா இருக்கக்கூடிய கண்டிஷனை தான் மைக்ரோசெலாப்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த ஃபேக்டர் ரெகனைஸ் பண்ணி தான் ருபெல்லா வைரஸா இருக்கட்டும் ஜிகா வைரஸ்னால இருக்கட்டும் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்கூல் போகக்கூடிய ஸ்கெடியூல் ஃபார் சில்ட்ரன்ஸ்க்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ருபெல்லா வேக்சினேஷன் போட்டுக்கிட்டே இருக்காங்க அஸ் பார்ட் ஆஃப் தி ஹியூமனைசேஷன் பிளான். ஸோ அப்ப லெட் அஸ் கம் டு தி கான்ட்ரசெப்ஷன் இஷ்யூ அப்படின்னு வரும்போது, கோவிட் 19 சிச்சுவேஷன்ல இட் இஸ் டூ இப்போதைக்கு நம்மளால கரெக்டா சொல்ல முடியுமா? ஏன்னா இப்போதைக்கு இதை பத்தி நம்ம ரொம்ப பெருசா வந்துட்டு இன்னும் ரிசர்ச்சஸ் போகல அப்படிங்கிறதுனால ரொம்ப பெருசா சொல்ல முடியாது. கன்ஜெனிட்டல் அப்னார்மலிட்டிஸ் கிரியேட் பண்ணுமான்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த மாதிரி கிரியேட் பண்றதுக்கான பொட்டன்ஷியல் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுவே ஃபுளாராய்டு அப்னார்மலிட்டி அப்படின்னா உடனே தெரிஞ்சிடும். ஒருவேளை அதாவது வைரஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு சிம்டம்ஸோட இருக்குன்னா உடனே தெரிஞ்சிடும். இதுவே சப்டலா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல ஃபீட்டஸ்க்கு ரெகனைஸ் பண்ணு, அதாவது சப்டலா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் பிரெக்னென்ட் லேடிக்கு சப்டலா தான் இந்த வைரஸ் இருக்கு, அது ரொம்ப பெருசா அவங்க ட்ரீட் பண்ணல அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல பின் காலத்துல ஃபீட்டஸ்க்கு இது என்ன மாதிரியான ப்ராப்ளம் வரும்னு நம்ம அப்போதைக்கு எடுத்து பார்த்தோம்னா அது ரொம்பவே லேட் ஆயிடும். அப்ப இப்போதைக்கு வந்துட்டு காஷியஸாகவும் எஃபெக்டிவான கான்ட்ரசெப்ஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டர் போஸ்ட்போன் தி பிரெக்னன்சிஸ் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. வைரல் இன்ஃபெக்ஷன் மினிமம் ஆகட்டும், ஏன்னா இது குழந்தைக்கு என்னென்ன மாதிரியான நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிறனால. சரி சார், இந்த மாதிரி பிரெக்னன்சியை தள்ளி போடுறதுனால என்ன மாதிரியான அட்வான்டேஜ் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா,
ஃபர்ஸ்ட் விமன் வந்துட்டு கான்ட்ரசெப்ஷன் அப்படிங்கிற ஒரு இதுக்காக பிரெக்னன்சியை தள்ளி போடுறாங்க அப்படின்னு வரக்கூடிய சுச்சுவேஷன்ல பிரெக்னென்ட்டே இல்லை அப்படின்னா அவங்க தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வர மாட்டாங்க, அதாவது ஆன்டிநெய்டல் கிளினிக் விசிட்ஸ் வந்துட்டு போகவே மாட்டாங்க. இதனால அவங்களால என்ன பண்ண முடியாது, கொரோனா வைரஸ்ல இருந்து அஃபெக்ட் ஆக முடியாது. ஏன்னா இந்த ஆன்டிநேட்டல் கேர்ல இருக்கக்கூடிய விமன் வந்துட்டு தான் ஜாஸ்தியா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ரெகுலரா போய்கிட்டே இருப்பாங்க. செகண்ட், ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், பிரைமரி செகண்டரி ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே கோவிட் டியூட்டியில போயிட்டனால ஒருவேளை இவங்க வரக்கூடிய சிச்சுவேஷன்ல இட் இஸ் அகெய்ன் தி ப்ரெஷர் ஆன் தி ஹெல்த் கேர் சிஸ்டம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல மார்டாலிட்டிலாம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பிளஸ் இதுவே COVID-19 வேக்சின் வந்துச்சுன்னா திருப்பி அதுக்கும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இந்த ஹெல்த் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இந்த எபிடமிக் குறையிற வரைக்கும் லோவான பர்த் ரேட் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். ஏன்னா ஃபியூவர் சில்ட்ரன்ஸ் போஸ்ட் எபிடமிக் ஃபேஸ் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்கள கேர் பண்ணக்கூடியது, அதாவது ஒரு ஏழையான குடும்பத்துக்கே ஒரு குழந்தை இருக்கு வந்துருச்சு பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க, அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சு, ஒருவேளை டிசீஸ் டிரான்ஸ்மிட் ஆயிடுச்சுன்னா அதை எக்கனாமிக்கலாவும் ஹேண்டில் பண்றதுக்கு அப்படிங்கிறது ஒரு குழந்தை அப்படின்னு இருந்துச்சுன்னா அதோட போயிடும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்தியாவில் எவ்ரி டே வந்துட்டு கிட்டத்தட்ட 748,000 பேபிஸ் வந்துட்டு பிறக்குறாங்க. ஸோ டெய்லி வந்துட்டு நியூ பிரெக்னன்சிஸ் அப்படின்னு வந்துட்டு வந்துகிட்டே கிட்டத்தட்ட 15 lakh பிரெக்னன்சிஸ் வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு இருக்கு. அப்ப இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைட் ஸ்ப்ரெட் கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் நடந்துட்டு இருக்கு. அப்ப எந்தெந்த விமன் எல்லாம் வந்துட்டு பிரெக்னன்ட் ஆறாங்களோ அவங்க டெஃபினட்டா ஹாஸ்பிட்டல்ஸ் வரணும். ஹாஸ்பிட்டல்ஸ் தான் ஹாட்ஸ்பாட்ஸ்ன்னு சொல்றாங்க இந்த வைரஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆறுது. அப்ப இப்படி வரக்கூடிய சிச்சுவேஷன்ல ஒருவேளை எக்ஸ்போஸ் ஆறாங்க அப்படின்னா 20% தான் சிம்டம்ஸோட இருக்காங்க. 80% ஆஃப் தி பீப்புள் ஆர் இன்ஃபெக்டட் ஏ சிம்டமேட்டிக். அப்ப அட் பிரசென்டா சிட்டியில இருக்கக்கூடிய மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரைமினிஸ்டர்ல இருக்கக்கூடிய பிரெக்னென்ட் விமன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 10% ஆஃப் தி பிரெக்னென்ட் விமன் வந்துட்டு அஃபெக்ட் ஆறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கு தான் வைரஸோட நிலைமை வந்துட்டு ரொம்ப பீக்கா போயிட்டு இருக்கு. அப்ப இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இது ஜாஸ்தியா இன்க்ரீஸ் தான் ஆகும், அதாவது பிரெக்னென்ட் விமன்ஸ் கொரோனா வைரஸ்னால அஃபெக்ட் ஆறுது அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகதான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இன்ஃபெக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா இவங்க இன்டென்சிவான ஃபாலோ அப் வரணும். ஆனா இந்த அனார்மலிட்டிஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு ஏன்னா இந்த ஃபாலோ அப் வர வரதான் குழந்தைக்கு என்ன மாதிரியான அப்நார்மலிட்டிஸ் கிரியேட் ஆகுது அப்படிங்கறது தெரியும். அப்ப ஃபீட்டஸ் ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்போசிங் த டெவலப்பிங் ஃபீட்டஸ், அப்போ ஒரு ஃபீட்டஸ் ஏற்கனவே ரொம்ப சின்ன உயிர், இதை நீங்க தேவையில்லாம ஒரு வைரஸ்க்கு எக்ஸ்போஸ் பண்றீங்க. இது ஹாஸ்பிட்டல் வரவங்க ஃபாலோ அப் பண்றவங்களுக்கு தனக்கு வைரஸ் இருக்கு அதனால ஃபாலோ அப் பண்றாங்கன்னு தெரியும். இதுவே 80% ஆஃப் தி பீப்புள் ஏசிம்டமேட்டிக்கா இருக்கு அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு அது தெரியாமையே போயிடும். அதனால வெரி குட் அட்வைஸ் இன்னும் சில மாசத்துக்கு கான்ட்ரசெப்ஷன் யூஸ் பண்ணாங்க, இந்த தேவையில்லாத பிரெக்னன்சிஸ் இப்போதைக்கு கொண்டு வராதுங்க. இது ஏன்னா இது என்ன மாதிரியான இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் ஃபீட்டஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்ப ஃபர்ஸ்ட் ஒருவேளை வேக்சின் கண்டுபிடிச்சா கூட எந்தெந்த விமன்லாம் ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல இருக்காங்களோ, ஹூ ஹேவ் நோ இது வரைக்கும் இன்ஃபெக்ஷனால அஃபெக்ட் ஆகாதவங்க, பிளஸ் யார் யாருக்கெல்லாம் IgG ஆன்டிபாடி இம்யூனிட்டி இல்லையோ, பிளஸ் யார் யாருக்கெல்லாம் ஏசிம்டமேட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கோ அவங்களுக்கு ப்ரையாரிட்டியா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேக்சினேஷன் கொடுக்கணும். அதாவது பிரெக்னென்ட் ஆர் கான்ட்ரசெப்ஷன்ஸ் வந்துட்டு அவங்க தடுக்கிறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு கிவ் திஸ் வேக்சின் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது ரொம்பவே பெருசியா பெரிய ப்ராப்ளமா பின்னாடி வந்துடும் ஃபார் த கண்ட்ரிஸ் தட் இஸ் ஹேவிங் பர்த் ரேட் ஆஃப் இந்தியா அண்ட் சைனா. இதுவே ஒரு பெரிய ஹெல்த் ப்ராப்ளமா கூட ஃபியூச்சர்ல மாறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்தியா இஸ் ஹேவிங் தி சேலஞ்ச் ஆஸ் வெல் அஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அடாப்டிங் திஸ் பாலிசி. அப்ப இதோ ஒரு பாலிசியா பிரெக்னன்சியை கொஞ்ச நாளைக்கு COVID-19 வரைக்கும் தள்ளி போடுங்க அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு பாலிசி கொண்டு வர்றது, பிளஸ் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்தியால இருக்கு வரக்கூடிய லேட்டர் ப்ராப்ளம்ஸை நம்ம இப்போதைக்கு ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஆர்டிகல்ல பேசியிருக்காங்க. அந்த லாஸ்ட் ஆர்டிகல் இஸ் அபவுட் தி செகண்ட் ஷேர். திஸ் ஆர்டிகல் இஸ் வெரி சிம்பிள்ங்க. ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கர் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணல அப்படின்னு பேசியிருப்பாங்க. உங்களோட லக்ஷ்மிகாந்த் புக்ல போயிட்டு ஸ்பீக்கர் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுவாரு, டெபுட்டி ஸ்பீக்கர் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுவாருன்னு பார்த்துக்கோங்க. டெபுட்டி ஸ்பீக்கர் வந்துட்டு எப்பதான் ஸ்பீக்கரோட வேலையை பார்ப்பாருன்னா ஸ்பீக்கர் இல்லாத சிச்சுவேஷன்ல மட்டும்தான் டெபுட்டி ஸ்பீக்கர் வேலை பார்ப்பாரு. இந்த ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த டெபுட்டி ஸ்பீக்கர் அப்படின்னு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணும் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனலி இட் இஸ் மேண்டேட்டட். ஆனா நீங்க 17 லோக்சபா வந்து
கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணவே இல்லை. அண்ட் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இந்த ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் ஜென்ரலாவே ரூலிங் பார்ட்டில இருந்து இருப்பாரு, டெபுட்டி ஸ்பீக்கர் வந்துட்டு கன்வென்ஷன் பிரகாரம் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் எலெக்ஷன் வச்சு நீங்க எடுங்கன்னு சொல்லு. கன்வென்ஷன்னா பழக்க காலங்காலமா நாங்க பழக்கமா பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பீக்கர் வில் பி ஃப்ரம் ரூலிங் பார்ட்டி, டெபுட்டி ஸ்பீக்கர் வில் பி ஃப்ரம் த அப்போசிஷன் பார்ட்டி. இந்த தடவை அப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்துட்டு தே ஆர் நாட் வெரி ஸ்ட்ராங், ஏன்னா பிஜேபி இஸ் ஹேவிங் ஓவர்வெல்மிங் மெஜாரிட்டி இன் தி லோக்சபா அப்படிங்கிறதுனால, பிளஸ் அப்போசிஷன் ரொம்ப பெருசா இது பண்ணவே இல்லை. ஆனா பார்லிமெண்ட்ரி கன்வென்ஷன் படி ஒரு டெபுட்டி ஸ்பீக்கரா இருந்தா இவர் அப்போசிஷன் பார்ட்டியில தான் இருந்திருக்கணும். அப்ப கவர்மெண்ட் வந்துட்டு எதுக்காக இந்த மாதிரியான அப்போசிஷன் இருக்காங்க அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, பிகாஸ் அப்போசிஷன் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூவை எப்படி கிரியேட்டிவா டீல் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பேசியிருப்பாங்க. எய்தர் பை எலெக்ஷன் இல்ல பை கன்சென்சஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு அப்பாயிண்ட் திஸ் டெபுட்டி ஸ்பீக்கர். இதுதான் ஒரு கோர்ஸ் கரெக்ஷனாக இருக்கும். ஸோ டெபுட்டி ஸ்பீக்கரை சீக்கிரமா அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் என்னோட இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இஃப் யூ லைக் மை வீடியோ, லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கான்கரைஸ். அண்ட் யூ கேன் ஃபாலோஸ் இன் தி டெலிகிராம் சேனல் கான்கரைஸ் ஆஸ் வெல் அஸ் இன் தி ஃபேஸ்புக் ஐடி கான்கரைஸ். தேங்க்யூ.